ஜபம் செய்வோம் அன்பு நிறைந்த தாயும் தந்தையும் இறைவா இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் கடந்த நாட்கள் முழுவதும் உமது நாள் நீர் பாதுகாத்து வந்தீர் பராமரித்து வந்தீர் சுகவீன நேரங்களிலும் பலவீன நேரங்களிலும் பலம் தந்து சுகம் தந்து எங்களை வழிநடத்தி நீர் அதற்காக உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் இப்பொழுதும் இன்றைய தினத்தின் இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உமது கிருபையினால் நீர் எங்களை வழி நடத்தவும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கின்ற உமது அடியார் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்கவும் உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம் நாங்கள் பாடுகின்ற பாடல்களையும் வாசிக்கின்ற திருமறை பகுதிகளையும் தியானிக்கப் போகின்ற மது வார்த்தைகளையும் நீரே ஆசிர்வதித்து தந்திரள வேண்டும் என்று எங்கள் மீட்பெரும் ரசிகரமாகி இயேசு கிறிஸ்து மூலம் அன்றாடுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே நாற்பத்தி ஐந்தாவது பாடலை மகிழ்ச்சி ஓய்வு நாள் நாளே என்கின்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம் ஜெபிப்போம் எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாக அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்துவோம் எங்கள் கர்த்தராகி கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் இயவுவதனால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி ஆமீன் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன நம்முடைய கடவுளாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் கடவுளாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை இதற்குப்பாய் இருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால் உன்னிடத்தினை அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்றலை வேறொன்றுமில்லை என்றார் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பயத்துள்ள வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பெந்தே கோஸ்தே திருநாளுக்கு பின் வருகிற பத்தாம் ஞாயிறு திருத்துவ திருநாளுக்கு பின்வருகிற ஒன்பதாம் ஞாயிறு இன்றைக்குரிய சிறப்பு சுருக்கு ஜபத்தை நாம் ஏறெடுப்போம் ஆண்டவரே உமாலே அன்றி நன்மையானதொன்றையும் செய்ய திராணி அற்றவர்களாகிய நாங்கள் உமது சித்தத்தின்படி நடக்க உமாலே திராணி உள்ளவர்களாகும்படி செம்மையானவைகளை எப்பொழுதும் சிந்திக்கவும் செய்யவும் தக்க மனதை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகியே சிக்கிருஷின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆமீன் பாடங்கள் படிக்க கேட்போம் வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஆதியாகமும் அதிகாரம் வசனங்கள் வரை ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் பதினெட்டு முதல் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணியை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவச்சந்த்ருக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் அவன் நித்திரையை அடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சத்து இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷே என்னப்படுவாள் என்றார் இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாய் மாம்சமாயிருப்பார்கள் ஆதாமும் அவன் மனைவிமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் வாசிக்க வேண்டிய பாடம் முடிந்தது தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் ஒன்று கொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்று துவங்கி பதிமூன்று முடிய ஒன்று கொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்று துவங்கி பதிமூன்று முடிய நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரக் இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாச உள்ளனாயிருந்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் நான் ஒன்றுமில்லை எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாய் இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கி நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலும் ஒழியாது தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்துப்போம் அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போம் அறிவானாலும் போம் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது நிறைவானது வரும்பொழுது குறைவானது போம் நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல் பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புருஷனான போது குழந்தைகள் கேற்றவைகளை ஒழித்துவிட்டேன் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது பாட முடிந்தது கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய மத்தியை எழுதின நற்செய்தியின் நூல் பத்தொன்பதாவது அதிகாரம் வசனங்கள் மூன்று துவங்கி ஆறு முடிய வாசிக்க கேட்போம் தூய மத்திய எழுதின நற்செய்தியின் நூல் பத்தொன்பதாவது அதிகாரம் வசனங்கள் மூன்று துவங்கி ஆறு முடிய வாசிக்க கேட்போம் பரிசேயர் அவரை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன் ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர் அவர் மறுமொழியாக படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார் மேலும் அவர் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை நிசய விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன் ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரனுக்குமானுமாயிருக்கிறேசு விசுவாசிக்கிறேன் அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர் தெய்வத்தில் தெய்வமானவர் ஜோதியில் ஜோதியானவர் மெய்க் கடவுளில் மெய்க் கடவுளானவர் உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர் பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர் சகலத்தை உண்டாக்கினவர் மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னி மறையாளத்தை அவதரித்து மனிதனானார் நமக்காக புந்து விழாத்தின் காலத்தில் செலவில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் எண்ணப்பட்டார் வேத வாக்கியங்கள் மடி மூன்றாம் நாள் உயிர் திழுந்தார் பரமண்டலத்திற்கேது பிதாவின் வலதுபார் செலவிட்டிருக்கிறார் உயிரில் ஒரு மறித்தோரையும் நியாயம் திருக்க மகமையோடைய திரும்ப வருவார் அவருடைய ராஜ்ஜியத்துக்கு முடிவில்லை கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரில் புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமானோடு கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசுகள் மூலமாக உரை துருமாயிருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன் ஒரே பொதுவான அப்போசல திருச்சுவை உண்டின்றி விசுவாசிக்கிறேன் பாவ மன்னிப்பு நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கிடுகிறேன் மரித்தோர் உயிர்த்தேர்தலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன் ஆமேன் திருச்சபைக்குரிய அறிவிப்புகள் இன்று வழிபாட்டிற்கு பிறகு வழக்கம் போல் பத்து மணிக்கு ஆன்லைன் சண்டே பைபிள் கிளாஸ் ஃபார் சில்ட்ரன் சிறுவருக்கான விவிலிய வகுப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் உற்சாகமாக பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இந்த நிகழ்வில் பங்கு பெற செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் சந்தா மற்றும் திருச்சபைக்கு செலுத்த வேண்டிய மற்ற காணிக்கைகளை செலுத்த விரும்புகிற சகோதர சகோதரிகள் நீங்கள் ஆலயத்துக்கு வந்து ஆல்டரில் உள்ள காணிக்கை பெட்டியில் அளிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் ஸ்காலர்ஷிப் ஃபார்ம்ஸ் நம்முடைய திருச்சபையில் தேவையுள்ள எளிய மக்களின் குடும்பத்தில் உள்ள பள்ளி கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவித்தொகை வழங்க உள்ளோம் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் படிப்புக்கான சான்று பள்ளி அல்லது கல்லூரியில் படிப்பதற்கான சான்று போனஃபைட் சர்டிஃபிகேட் மதிப்பெண் பட்டியல் கட்டணத்துக்குரிய சான்று இவைகளை அழைத்து விண்ணப்பிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுப்பதற்கு தேவைகள் இருக்கிறது சகோதர சகோதரிகள் ஆர்வமுள்ளவர்கள் இந்த ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகை அதை நீங்கள் கொடுத்து பிள்ளைகளை தாங்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் ஏழை எளிய பிள்ளைகள் ஆன்லைன் கிளாஸ் வகுப்புகள் படிப்பதற்கு உதவியாக உங்களிடம் உள்ள நீங்கள் பயன்படுத்தாத ஆனால் பயன்படுத்தக்கூடிய நிலையில் உள்ள லேப்டாப் அல்லது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவைகளை நீங்கள் நன்கொடையாக தரலாம் இது தேவையுள்ள பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் நமக்கு அருகாமையில் இருக்கிற பிஷப் நியூபியன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இதில் பிஎட் படிப்பதற்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படுகிறது பிஎட் படிப்பதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் அதை போலவே மெல்ரோசோபுரத்தில் இருக்கிற ஈவாட் பெண்கள் கிருத்துவ கல்லூரியிலும் விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படுகின்றன ஆர்வமுள்ள பிள்ளைகள் படிப்பதற்கு நீங்கள் ஆன்லைன்லேயும் டவுன்லோடு செய்து கொள்ளலாம் அல்லது நேரடியாக கல்லூரிக்கு சென்று விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் கல்யாணி மருத்துவமனையிலேயும் ரெய்னி மருத்துவமனையிலேயும் ஜென்ரல் நர்சிங் கோர்ஸ் மூன்று வருட நர்சிங் பயிற்சிக்கும் மற்றும் பிஎஸ்சி நர்சிக்கும் பயிற்சிக்கும் விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றன அது மட்டுமின்றி கல்யாணி மருத்துவமனையில் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி அப்புறம் நம்ம டிப்ளமோ இன் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் செக் டெக்னாலஜி டிப்ளமோ அண்ட் பிஎஸ்சி இன் ஆப்டோமெட்ரி டெக்னாலஜி மற்றும் சிஎம் சிஎம்ஏ அலைட் ஹெல்த் டிப்ளமோ கோர்சஸ் பல வழங்கப்படுகின்றன இந்த பயிற்சிகளை பெற விரும்புகிறவர்கள் விண்ணப்ப படிவங்களை பெற்று விண்ணப்பிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய திருச்சபையினுடைய மூத்த உறுப்பினர் திரு டி கிறிஸ்டபர் சாமியல் அறுபத்தோரு வயது இவர் சிஎஸ்ஐ சினாட் ஆஃபீஸில் அக்கௌண்டண்ட்டாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் கடந்த ஆறாம் தேதி காலை கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அன்று மதியம் காசிமேடு கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது குடும்பத்தினர் ஆறுதலுக்காக ஜபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் நாம் கத்தருக்குள் இலைப்பாறுதலுக்குள் பிரவேசித்த சகோதரர் திரு டி சி சாம்பியல் ஐயா அவர்களுக்காக ஜபம் செய்வோம் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து நம்முடைய இறுதி மரியாதையை செலுத்துவோம் அன்பின் ஆண்டவரே நித்திய வாழ்வை வாக்கு பண்ணின எங்கள் அன்பின் தந்தையை நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் உம்மை விசுவாசிக்கிறவர்கள் மறித்தாலும் பழைப்பார்கள் உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவர் எவரும் மறிப்பதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் இப்பொழுது உலக பிரகாரமாக இந்த சரீரத்தை விட்டு உம்முடைய பரமை அழைப்பாததற்குள் பிரவேசித்திருக்கிற என்னுடைய அருமையான சகோதரர் திரு கிறிஸ்தவ சால் சாமியல் அவருடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் அவர்களுக்கு கடந்த ஆண்டுகளிலே இருந்த உடல் சுகவீனங்கள் பலவீனங்களில் மத்தியில் மட்டும் நீர் அவர்களை பலப்படுத்தினீர் அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி தந்தீர் அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இன்றைக்கு நாங்கள் எதிர்பாராத சூழ்நிலையிலே அவர்கள் உம்மோடு இருப்பது பாக்கியம் என்று சொல்லி நீர் அவரை அழைத்து கொண்டிருக்கிறீர் அவருடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் அவர் திருச்சபைக்கும் ஆண்டவரை தென்னிந்திய திருச்சபையினுடைய தலைமை அலுவலகத்துக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்துக்கு செய்த எல்லா நல்ல பணிகளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுத்தரிக்கிறோம் அவர்கள் மூலமாக பெற்றுக்கொண்ட அன்பு பாசம் முன்மாதிரியான வாழ்க்கை சாட்சிக்காக நன்றி படைக்கிறோம் உம்முடைய வருகையின் காலத்திலே அந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்திலே அவரும் இருப்பார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் இந்த உயிர் நம்பிக்கையிலே உறுதிப்பட அவருடைய குடும்பத்தார் அவருடைய திருக்கரத்தில் வைத்து ஜபிக்கிறோம் திருமதி சுசிலா சாமியால் அவர்களையும் அவருடைய பிள்ளைகள் லிவிங்ஸ்டன் அவருடைய துணைவியர் சிந்து குழந்தைக்காகவும் திரு ஆண்ட்ரூ ஜோன்ஸ் இளைய மகனுக்காக அப்படி சம நன்றி படைக்கிறோம் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு உலகம் தரக்கூடாது ஆறுதலை மனசமாதானத்தை நிறைவாய் தருவீராக இயேசு கிறிஸ்து மூலம் எடுக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த வாரத்தில் பிறந்தநாள் காணுபவர்கள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இன்று மிஸ்டர் டி ஐசக் கருண்யராஜ் ஜாஷ்வா கிறிஸ்டபர் கே லெவின் சாமியல் மிஸ்ஸஸ் அன்னத்தாய் கேட்மியல் அடோனிஸ் ஜான்சன் ஜே அனிஷா பத்தாம் தேதி டாக்டர் சன்னி ஜான் ஜே வின்சென்ட் கொர்னிலியஸ் ஆர் ஜெயபால் ஜேசன் பால் ராஜசேகரன் ललित, मिसेस ग्रेस गांधी, एम जेनी ब्यूला जयमणि जे जोन्स कविता प्रेम कुमार पदोरा मिस्टर धर्मराज जैकब, मिस्टर पीटर आर्थर पाल सगायम, मिस्टर डी आंटनी सेलवराज मिस्टर पी ए जयपाल सिंह, थॉमस कुमार पन मिस्टर एस अलक्स रंजि मिस्टर के आकाश रूपन मिस्टर डी जॉन सबारत्नम ए धनराज आर वसंत राजकुमार ए जय सिंह, मिसेस नाइटिंगेल श्यामला मिसेस एस शर्मिला, ग्रेस सिंधिया आर वसंदुमारी पदमूम्ते मिस्टर पी प्रभाकर, मास्टर केविन डीजल, मिसेस श्रुति नोवा, मिसेस सेल्वी सत्य सैमुअल, मिसेस रम्या रूथ जीवन एन निकिता एलिजे जे पदी मिस्टर ए जाशुआ संतोष सुंदर फ्रेडरिक मिसेस जे चित्रा मिसेस एस जानसी राणी मिसेस फातिमा मेरी मिसेस ग्रेस पमीला निशा पॉलिन पदी मास्टर एस आइजक जोन्स के कृपाकर राजशेखर नितिन तिरुवेंगडम टी वेलिंगटन मिसेस जयबाई जोसेफ मिसेस के एम लिली रोसलिन மிஸ்ஸஸ் பிளஸி வெனிட்டா இவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் பிறந்த நாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை தம்பி தங்கைகளை குழந்தைகளை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் இந்த வாரத்தில் திருமண நாள் காணுபவர்கள் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி மிஸ்டர் ஜே ஜி ஜான் ஐசக் மிஸ்ஸஸ் ஜயா தம்பதியர் பதினான்காம் தேதி மிஸ்டர் சார்ல்ஸ் எசேக்கியல் மிஸ்ஸஸ் மர்சி தம்பதியர் பதினைந்தாம் தேதி மிஸ்டர் ஜே பிரின்ஸ் ஜே சுதாசன் மிஸ்ஸஸ் எலனினா தம்பதியர் மிஸ்டர் டேனியல் தாமஸ் மிஸ்ஸஸ் ஜாய் ஜெபோரா தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் திருமண நாள் காணுகிற இந்த அன்பு தம்பதியர்களை திருச்சுபையின் சார்பாக வாழ்க வாழ்க வென்று வாழ்த்துகிறோம் திருமண அறிவிப்பு தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் மயிலாப்பூர் குரு குருசேகரம் நல்மைப்பு ஆலய திருச்சபையைச் சேர்ந்த திரு ஜே செல்வராஜன் அவருடைய மகன் செல்வன் எஸ் ஜான்சன் பால் தினகரன் என்பவருக்கும் நம்முடைய திருச்சபையிலே புதிதாக இணைந்துள்ள செல்வி ஆண்ட்ரோ அனுஷியா டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஏ தேவ ஜான்சன் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது இவ்விருவரும் இத்துய திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதனை சபை நாயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும் இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை ஜபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற மது பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் மற்றொரு ஆண்டை பரிசாக தந்திருக்கிறீர் கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொண்டீர் அதற்காக ஸ்தோத்திரம் இந்த புதிய ஆண்டிலே கரம்பிடித்து வழிநடத்துவீராக புதிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக நீ எப்பொழுதும் துணை இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அவருடைய விருப்பங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றித்தார் அதே போல் திருமணத்துக்காக காத்திருக்கிற அருமையானமாக ஜான்சன் பால் தினகரனுக்காகவும் அவருக்காக நிச்சயப்பட்டிருக்கிற மணமகள் ஆண்ட்ரோ அனுஷியாவுக்காகவும் வேண்டுதல் செய்கிறோம் நம்முடைய பார்வையிலே பிரியமானால் அவருடைய திருமணம் சிறப்பாக நடைபெற கர்த்தர் அருள் செய்வீராக எங்களா ஆண்டவர் ஷரேசுக்கு மூலை வேண்டுகிறோம் பிதாவே ஆமீன் ஆமாலில் இருநூற்று பதினைந்தாவது பாடலின் முதலாம் மூன்றாம் மற்றும் ஐந்தாம் சரணங்களை நாம் பாடுவோம் ஆண் பெண்ணையும் சிருஷ்டித்து விவாகத்துக்கு நியமித்து கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கொரோனா தொற்று நோய் சூழலிலும் வழிபாடுகள் வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்ட நிலையிலும் திருமணம் செய்து கொள்வதற்கு அரசு தடை விதிக்கவில்லை கட்டுப்பாடுகளோடு விதிகளோடு கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற அறிவிப்பை நாம் பின்பற்றுகிறோம் திருமணத்தின் வழி குடும்பங்கள் கட்டப்படுகிறது பல குடும்பங்கள் இணைந்து சமூகம் உருவாகிறது பல குடும்பங்களின் குழுக்களின் சமூகங்களின் இணைதலே சமுதாயம் ஃபேமிலி இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சோஷியல் ஸ்ட்ரக்சர் இந்த குடும்பம் திருமணத்தின் வழியாக ஒன்றிணைக்கப்படுகிறது திருமணம் என்பது அழகான உடை மலர்கள் பரிசு பொருட்கள் மணமகன் மணமகள் என்பது மட்டுமன்றி அதனை தாண்டி கடவுள் முன்னிலையில் செய்து கொள்ளும் உடன்படிக்கையின் உறவாக இருக்கிறது இது ஒரு வணிக ஒப்பந்தம் போன்றது அல்ல ஏனெனில் வணிக ஒப்பந்தம் ஒருவரால் மீறப்படலாம் முறிக்கப்படலாம் அல்லது விருப்பம் போல ஒருவர் தவிர்த்து விடலாம் திருமண வழிபாட்டிலே கேட்கப்படுகிற ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் நீர் இவரை கணவராக மனைவியாக அல்லது ஏற்றுக்கொண்டு இவரை மாத்திரம் பற்றி கொள்வீரா என்று ஆயர் கேள்வி கேட்கிற போது எதிரில் இருக்கிற மணமகன் அல்லது மணமகள் ஆம் பற்றி கொள்கிறேன் என்று பதில் சொல்வார் வில் யூ ஹாவ் திஸ் உமன் ஆர் மேன் டு ஹஸ்பண்ட் அண்ட் கிளீவர் கிளீவிம் ஹலோ என்கிற கேள்வி அந்த கேள்விக்கு எஸ் ஐ டு என்கிற பதில் சொல்லப்படுகிறது எப்பொழுது எஸ் ஐ டூ என்று பதில் சொல்லுகிறீர்களோ அப்பொழுதே இந்த உடன்படிக்கையிலே நீங்கள் இணைந்து விட்டீர்கள் என்பது சான்றாக அமைகிறது a marriage covenant defines your life your behavior and all your future decisions from the moment you say yes i do covenant making is a serious business god treats covenant as binding and forever இது நாம் ஆழமாக சிந்தித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒன்றாக உடன்படிக்கை ஊரவ திருமண உறவு இருக்கிறது இந்த உறவிலே நாம் இணைகிற போது இது நிரந்தரமாக நாம் இதில் இணைக்கப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் கடவுள் எப்பொழுதெல்லாம் இறை மக்களோடு தம் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறாரோ அந்த உடன்படிக்கையில் அவர் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறார் அதிலிருந்து அவர் மனம் மாறுவது இல்லை அதை போலவே நாமும் நிரந்தரமான உறவிலே இணைந்திருக்க அழைக்கப்படுகிறோம் ஒவ்வொரு திருமண வழிபாடும் கடவுள் நம்மீது நம்மோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையும் மனிதர் ஒருவருக்கொருவர் உடன் செய்து கொள்கிற உடன்படிக்கையும் நினைவுபடுத்துகிறதாய் அமைகிறது காட் இன்டென்ஸ் எவ்ரி வெட்டிங் us. மக்கள் கடவுளோடு செய்து கொள்ளுகிற அந்த உடன்படிக்கை நினைவுபடுத்துகிறதாக ஒவ்வொரு திருமண வழிபாடும் இருக்கிறது இன்று திருச்சபையின் வழிகாட்டுதலின்படி உடன்படிக்கையின் கொண்டாட்டம் தான் திருமணம் என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம் மேரேஜ் செலிப்ரேஷன் ஆஃப் கவனன்ட் திருமணம் என்பது உடன்படிக்கையின் கொண்டாட்டமாக இருக்கிறது யூத சமூகத்தில் உடன்படிக்கை முக்கிய சிந்தனையாய் இருக்கிறது தாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் சோசன் பீப்புள் என்று இஸ்ரேல் மக்கள் சொல்வதற்கு காரணம் கடவுள் இஸ்ரேல் மக்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டார் பழைய ஏற்பாட்டு கடன் கடவுள் உடன்படிக்கை செய்து கொண்டதாக நாம் பழையற்பாட்டிலே படிக்கிறோம் நோவாவோடு மனுக்குளம் முழுவதோடு நோவான் வழியாக கடவுள் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார் ஆபரகா மற்றும் அவருடைய சந்ததியாரோடு கடவுள் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார் கடவுளுடைய உடன்படிக்கையில் நியாயப்பிரமாணம் வழங்குக வழங்கப்படுகிற போது அனைத்து இஸ்ரேல் மக்களோடு கூட அவர் செய்து கொள்ளுகிறார் ஆரோன் மற்றும் ஆசாரியர் குடும்பத்தாரோடு தாவீது மற்றும் அரச குடும்பத்தோடு கடவுள் உடன்படிக்கை செய்து கொண்டார் என்று சொல்லி நாம் படித்து புரிந்து கொள்ளுகிறோம் இன் two டைம்ஸ் wanted to enter into a covenant loyalty they would recite the details of the covenant exchange salt from one pouch to the other அண்ட் தென் ஷேக்ஸ் த சிம்பலிசம் இஸ் பவர்ஃபுல் பழைய பழைய காலங்களில் பழைய பட்ட காலத்துக்கு அதற்கு முந்தின காலங்களிலேயும் இருவர் உடன்படிக்கையில் செய்து கொள்ளுகிற போது அதற்கு அடையாளமாக உப்பு அடங்கிய பையை அவர்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வார்கள் அதை குலுக்கி உறுதி செய்து கொள்வார்கள் உப்பு உடன்படிக்கை சால்ட் கவனன்ட் இன் பைபிள் டைம்ஸ் உடன்படிக்கையில் உண்மையாய் இருப்பதற்கு அடையாளமாக உப்பு பயன்படுத்தப்படுகிறதை நாம் பழையற்பாட்டிலே படிக்கிறோம் லேபிய ராகமும் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் ஆண்டவருக்கு படைக்கப்படுகிற படையல்கள் ஒப்பிடப்பட வேண்டும் என்று சொல்லுகிற கட்டளை நாம் பார்க்கிறோம் நேர்ச்சியான எந்த உணவு படையலும் ஒப்பிடப்பட வேண்டும் உன் உணவு படையல் படையலில் கடவுளின் உடன்படிக்கையாகிய உப்பை குறைய விடாமல் உன் நேர்ச்சைகள் அனைத்தோடு உப்பையும் படைப்பாயாக ஒருவர்கள் உடன்படிக்கையின் அடையாளமாக உப்பு இங்கே குறிக்கப்படுகிறது ஆரோன் அவர் தம் ஆசாரிய பரம்பரையோடு உடன்படிக்கை செய்து கொள்கிற போது என்னாகவும் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு படைக்கும் புதிய படல்கள் அனைத்தையும் நான் உனக்கு உனக்கு உன்னோடு இருக்கும் உன் புதல்வர் புதல்வியருக்கும் என்றுமுள்ள நியமன நியமமாக தருகிறேன் இது உனக்கு உன்னோடு இருக்கும் உன் வழி மரபுக்கும் ஆண்டவர் திருமுன் என்றும் உள்ள உப்பு உடன்படிக்கை ஆகும் ஆர்வனோடு செய்து கொள்கிற உடன்படிக்கை உப்பு உடன்படிக்கை என்று சொல்லி இங்கே பதியப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தலைமுறை தலைமுறையாக தொடருகிற உடன்படிக்கை எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கிற உடன்படிக்கை இந்த நிரந்தரமான உடன்படிக்கையில் உப்பு என்ன பங்கு ஆற்றுகிறது த கனெக்ஷன் பிட்வீன் covenant அண்ட் சால்ட் ஒருவேளை உப்பு என்பது பொருள்கள் கெடாமல் பாதுகாக்கிற ஒன்றாக இருக்கிறது சால்ட் ஃபைட்ஸ் கரப்ஷன் கெட்டு போகிற எதையும் அது எதிர்க்கிறது குவாலிட்டி பாதுகாக்கிற அதனுடைய சிறப்பான குணம் அடையாளமாக இருப்பதற்கு பயன்படுகிறது விலை மதிக்க முடியாத ஒன்றாக உப்பு கருதப்பட்ட காலங்கள் இருக்கிறது வரலாற்றிலே ரோம போர் வீரர்களுக்கு சில நேரங்களில் பணத்திற்கு பதிலாக உப்பு ஊதியமாக வழங்கப்பட்டது மென் ஹாவ் பின் பெய்டு ஸ்பெஷலி ரோமன் ஆமி in salt further labor their monthly allowance was called salarium இப்பொழுது நாம் we still use the word salary இதல sal அப்படிங்கற லத்தீன் வார்த்தை sal என்கிற உப்பை குறிக்கிற வார்த்தையில இருந்து வந்ததா இருக்குது போல French வார்த்தையில salary என்றும் ஆங்கிலத்தில் salary என்றும் நாம் பயன்படுத்துகிறோம் இதனுடைய மூல வார்த்தை லற்றின்ல சேல் என்கிற வார்த்தை உப்பை குறிக்கிறதாய் இருக்கிறது அப்போ இன்றைக்கும் நாம் ஊதியத்திற்கு பயன்படுத்துகிற சேலரி என்கிற வார்த்தை சால்ட் என்கிற உப்பிலிருந்து வந்ததை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது உடன்படிக்கை பொதுவாகவே உடன்படிக்கை செய்து கொண்டு நிறைவு செய்கிற போது சாக்ரிஃபிஷியல் மீல்ஸ் கவர்னன்ஸ் வர் ஜென்ரலி கன்ஃபார்ம்டு பை சாக்ரிஃபிஷியல் மீல்ஸ் அண்ட் சால்ட் வாஸ் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் உடன்படிக்கை நிறைவாக உணவு படை உணவு படைக்கப்படுகிறது இந்த உணவிலே உப்பு முக்கியமாக இருக்கிறது ஏனென்றால் உப்பு பாதுகாக்கும் தன்மை கொண்டதாக நீண்ட காலம் இருக்கிறதாய் இருக்கிறது மட்டுமின்றி ஒன்றாக உண்பதை ஒன்பாக ஒன்றாக உண்ணுதல் ஐக்கியத்தை தருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் எப்பொழுதெல்லாம் இருவரோ அல்லது ஒரு குடும்பமோ அல்லது பலரோ ஒன்றாக உண்ணுகிற போது ஐக்கியம் பெற்றுக் கொள்கிறோம் ஒன்றாக உண்ணுவதன் மூலமாக உண்ணுதலை குறிப்பதற்கும் இந்த உப்பு பயன்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஈட் ஈட்டன் மை சால்ட் என்ற ஆங்கில மொழி நம்ம தமிழ தமிழக கலாச்சார சூழலில் கூட நாம் இப்படி சொல்லுகிறோம் அடிக்கடி அவர் அவர் அவங்க எங்க உப்பு சாப்பிட்டு வளர்ந்தவர்கள் அவர் எஸ்ரா நாலாம் அதிகாரி பதினாலாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஈட் த சால்ட் ஆஃப் பேலஸ் நாங்களோ அரண்மனை உப்பை தின்றதால் தின்பதால் நாங்களோ அரண்மனை உப்பை தின்பதால் அப்போ ஒருவருடைய ஐக்கியத்தில் இருந்து அவரோடு உணவு உண்ட ஒரு அனுபவம் உப்போடு கூட தொடர்பு படுத்தப்படுகிறதை நாம் புரிந்து கொள்கிறோம் இன்னொரு பழமொழி இருக்கிற உப்பிட்டவரை உள்ளளவும் நினை இப்போ அதனால்தான் என்னவோ திருமண விருந்தில் திருமண திரு திருமண உடன்படிக்கையின் நிறைவாக நாம் திருமண விருந்து படைக்கிறோம் பல திருமணங்களில் நீங்கள் விருந்தில் கலந்து கொள்ளுகிற போது பார்த்தீங்களா நிறைய உப்பு போட்ட பிரியாணியை நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா நீங்கள் மறக்கக்கூடாது என்று சொல்லி அல்லது சாம்பார்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கலாம் தூக்கலாக திருமண உரு விருந்து உப்போடக்கூடிய திருமண விருந்து உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது இந்த இந்த சிந்தனைகளின் வழியாக யோசித்து பார்க்கிற போது வார்த்தையை நான் நினைவுபடுத்துகிறேன் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தில் நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள் உப்பானது சாரமற்று போய்விட்டால் ஒன்றுக்கும் பயன்படாது ஆகவே நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள் அப்போ உப்பின் தன்மை என்பது எப்பொழுது எப்பொழுதும் உணர்வோடு இருக்கிற தன்மையை நெடுநாள் நீடித்திருக்கிற தன்மையை கெடாமல் இருக்கிற தன்மையை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது ஆக விசுவாசிகளாகி நாம் உப்பின் தன்மை கொண்டவர்களாய் இருக்க அழைக்கப்படுகிறோம் இந்த திருமணம் சார்ந்து ரெண்டு குறிப்புகளை நான் உங்களோடு கூட விரைவாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று அர்ப்பணிப்பு கவர்னன்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கமிட்டட் ரிலேஷன்ஷிப் திருமண உடன்படிக்கை என்பது அர்ப்பணிக்கப்பட்ட உறவின் வெளிப்பாடாக இருக்கிறது கடவுளின் உடன்படிக்கை அவரது மாறாத உறவை காட்டுகிறது போல கடவுளுடைய திரு சமூகத்திலே மணமக்கள் செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை அவர்களுடைய நிரந்தரமான உறவை காட்டுகிறது ஒரு இன்றைக்கு நாம் நம்முடைய திருமண உறவை குடும்ப உறவை நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் திங்க் ஆஃப் அவர் ஓன் ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் வித் ஒன் அண்ட் நாம் கடவுளோடு எத்தகைய உறவிலே நிலைத்திருக்கிறோம் உடலை இந்த நாம் கடவுளோடு இருக்கிற உறவு உடன்படிக்கையின் உறவை போல நீண்டதாக நிரந்தரமாய் இருக்கிறதா நாம் கடவுளுடைய சன்னிதானத்தில் ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்து செய்து கொண்ட உடன்படிக்கை இன்றைக்கு எந்த நிலையிலே நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் இந்த வாக்குறுதிகளை நாம் எந்த நிலைமையிலே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம் திருமண உறவு உடன்படிக்கையின் உறவாய் இருக்கிறது இது நிரந்தரமான அர்ப்பணிப்பின் உறவாக இருக்கிறது இந்த உறவிலே நாம் இணைகிற போது இது வெறும் வேண்டுமென்றால் சேருகிற பிரிகிற உறவு அல்ல இது உடன்படிக்கையின் உறவு நிரந்தரமானது நிரந்தரமான உறவு ஆகவே இதில் அர்ப்பணிப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது திருமண உறவிலே குடும்ப உறவிலே அர்ப்பணிப்பு முக்கியமாய் இருக்கிறது இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் லைஃப் லாங் கமிட்மெண்ட் வாழ்நாள் முழுவதும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை என்று நாம் வாக்களித்திருக்கிறோம் வாழ்நாள் முழுவதும் இந்த அர்ப்பணிப்பில் நாம் நிலைத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம் ஹவு வில் யூ மேக் யுவர் கவர்னன்ட் என் நீங்கள் கடவுளோடும் உங்களுடைய துணைவரோடும் செய்து கொண்ட உடன்படிக்கையில் நிலைத்திருப்பதற்கு என்ன முயற்சிகள் இம்மட்டும் மேற்கொண்டிருக்கிறீர்கள் உடனே நாம் அருகிலே இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் சில நேரங்களில் பணி நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக நாம் வெளிநாடுகளில் கூட இருக்க வேண்டி இருக்கிறது இது போன்று பிரிந்து பிரிக பிரிகிற நிலைமையில் இருந்தாலும் நாம் என்னென்ன செயல்கள் செய்து நெருங்கிய உறவில் நிலைத்திருப்பதற்கு நாம் முயற்சி மேற்கொண்டிருக்கிறோம் திருமண உறவு அர்ப்பணிப்பின் அர்ப்பணிப்பு அவசியமாக இருக்கிறது அர்ப்பணிப்பு திருமண உறவை உறுதிப்படுத்துகிறது நெடுநாள் நிலைத்திருப்பதற்கு அது துணை செய்கிறது கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே குடும்ப வாழ்வில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறை இந்த உறவிலே உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் டு ரீகமிட் யோசப் இந்த நாளிலே திருமணத்தை குறித்து உடன்படிக்கை குறித்து சிந்திக்கிற இந்த நாளிலே மீண்டும் ஒரு முறை உங்களுடைய உறவிலே உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள அன்போடு கூட வேண்டுகிறேன் ரெண்டாவதாக அன்பு தூய பவுலடிகளார் திருச்சபைக்கு சபைக்கு எழுதுகிற போது ஒரு மனதோடு கூட இருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரிவாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் குறிந்து சபையாருக்கு எழுதின முதலாம் நிருபத்தை நாம் படித்து பார்க்கிற போது முதல் அதிகாரங்களிலேயே பவுலடிகளார் அங்கே இருக்கிற பிரிவினைகளில் இருந்து இறை மக்கள் வெளிவர வேண்டும் என்று சொல்லி அவர்களை கேட்டுக்கொள்கிறார் டு டிவைடிங் டிவிஷன்ஸ் இப்படி பிரிவினைகளிலிருந்து நீங்கள் வெளிப்பட வெளியே வர வேண்டும் திருச்சபை தலைவர்களை சார்ந்து பிரிந்திருக்காமல் ஒருமைப்பாடோடு கூட ஒன்றிணைந்த திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டுக்கொள்கிறார் மட்டுமல்ல அவர் கண்டிக்கவும் செய்கிறார் பிரிவினையை கண்டிக்கிறார் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் பவுலடிகளார் சொல்கிற போது இப்படி சொல்றார் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் கிறிஸ்து இப்படி பிளவுபட்டு இருக்கிறாரா அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் அல்லது பவுலின் பெயரில்லாம் நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டீர்கள் ஆகவே நீங்கள் தலைவர்களை சார்ந்து திருச்சபை தலைவர்களை சார்ந்து பிரசங்கியார்களை சார்ந்து பிரிந்திருக்க கூடாது என்று கண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே நிருபத்தில் பதினோராம் அதிகாரம் பதினேழு இருபத்தி ரெண்டு வசனங்களை படிக்கிற போது ஆண்டவர் அருள்கிற திருவிருந்தை பற்றி அங்கே விரிவாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி திருவிருந்தில் பங்கு பெறுகிற போது நாம் எப்படி பங்கு பெறுகிறோம் என்பதை அவர் காட்டுகிறதை நாம் இங்கே படிக்கலாம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா அல்லது கடவுளின் திருச்சுவை இழிவுபடுத்தி இல்லங்களை வெட்கப்படுத்துகிறீர்களா ஏனென்றால் வசதி படைத்தவர்கள் முன்னாலே வந்து தங்களுடைய உணவை அவர்கள் உண்கிறார்கள் இல்லாதவர்கள் வந்து பார்க்கிற போது அது அவமானத்திற்குள்ளாகிற ஒன்றாய் இருக்கிறது ஆகவே உங்களுக்கு சாப்பிடுவதற்கு வீடுகள் இருக்கிறதே நீங்கள் திருச்சபையிலே மற்றவர்களை வெட்கப்படுத்துகிறீர்கள் இழிவுபடுத்துகிறீர்கள் என்று சொல்லி கேள்வி எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஆர்கியூமெண்ட்ஸ் ஓவர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அவரவர் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரின் வரங்களை குறித்து பெருமை பாராட்டாமல் எல்லா வரங்களையும் அருள்கிற ஆண்டவர் ஒருவரே என்பதை இந்த இடத்துல அவர் உறுதியாக நினைவுபடுத்துகிறதை நாம் பார்க்கலாம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனத்தில் செயல்பாடுகள் வகை உண்டு ஆனால் கடவுள் ஒருவரே அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறார் பொது நன்மைக்காகவே தூய் ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற பசுத்த ஆவியானவரின் வரங்கள் அருட்கொடைகள் அனைத்தும் ஒரே ஆவியானவரால் ஒரே ஆண்டவரால் நமக்கு தரப்பட்டது இது பொது நன்மைக்காக தரப்பட்டது அவரவருடைய சுய பெருமைக்காக தற்புகழ்ச்சிக்காக சுயநலத்திற்காக அல்ல என்பதை நினைவுபடுத்துகிறார் குறைந்த சபைக்கு இவர் எழுதுகிற போது டினாமினேஷனல் டிவிஷன்ஸ் பிவேர் ஆஃப் டினாமினேஷனல் டிவிஷன்ஸ் பிரசங்கியாரை குறித்து தலைவர்களை குறித்து சபையில் பிரிவினைகளை பார்க்கக்கூடாது என்கிற ஒன்றை நாம் பார்க்கிறோம் அதை போல எக்கனாமிக் எக்கனாமிக் கிளாஸ் டிவிஷன்ஸ் ஏழைகள் பணக்காரர்கள் என்கிற திருவிருந்தில் இந்த உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் எல்லாரும் ஒன்றாக திருவிருந்தில் பங்கு வர வேண்டும் என்பதை அவர் நினைவுபடுத்துகிறார் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கிற போது டிவிஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்டதனாலே பிரிவினைகள் வரக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் நினைவுபடுத்துகிறார் இந்த இவருடைய கடிதம் முழுவதும் நாம் படித்து பார்க்கிற போது இந்த பிரிவினைகளை எல்லாம் தாண்டி அன்பினை நினைத்திருக்க வேண்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அன்பு ஒன்றே தீர்வு என்பதை பௌலடிகளால் நினைவுபடுத்துகிறார் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே குடும்ப உறவிலேயும் திருமண உறவிலேயும் அன்பே பெரியதாக இருக்கிறது நாம் ஒன்று குறைந்த பதிமூன்றாம் அதிகாரத்தில் படிக்கிறது போல அன்புதான் பெரியதா இருக்கிறது தலை சிறந்ததா இருக்கிறது குடும்ப உறவில் திருமண உறவில் அடித்தளமாக தலை சிறந்ததாய் அன்புதான் இருக்க வேண்டும் திருமணம் செய்கிற போது பல குடும்பங்கள்ல இந்த டினாமினேஷனல் இஷ்யூஸ் இருக்கிறது நான் சார்ந்திருக்கிற திருச்சபையில தான் திருமணம் செய்ய வேண்டும் அல்லது ஒருவர் இந்த டினாமினேஷனுக்கு மாறி வர வேண்டும் யார் எந்த பிரிவுக்கு மாறுவது என்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது அதுல ஒருவர் விட்டு கொடுத்தால் இன்னொருவர் மாறுகிறார் சில வீடுகளில் திருமணம் ஆறம் பிறகு கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு டினாமினேஷனல் சர்ச்சுக்கு போய்விடுகிறார்கள் இதில் கணவன் மனைவி பிள்ளைகள் உறவு பிரிவுபடுகிறது இந்த பிரிவுக்கு சில நேரங்களில் இந்த டினாமினேஷனல் டிவிஷன்ஸும் காரணமாய் இருக்கிறதை நாம் தவிர்க்க இயலாது அல்லது இந்த இந்த உண்மையை மறைக்க முடியாது குடும்பங்களில் இன்னொன்று செல்வ சருக்கு பெருமை இக்கனாமிக் ஸ்டேட்டஸை குறித்த பெருமை நான் தங்கத்தட்டில் தயிர் சாதம் சாப்பிட்டு வளர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறது உங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை என்று குத்தி காட்டுவது அல்லது வீடுகளில் கொஞ்சம் வெல்த்தியான சனின்லா டாக்டரின்லா இவர்களை கொஞ்சம் உயர்வாய் பார்ப்பது கொஞ்சம் வசதி குறைவான இடத்திலிருந்து நாம் பெண் கொண்டிருந்தாலும் மாப்பிள்ளை கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு அந்த இடம் தருவதில்லை சிறப்பான இடம் கொஞ்சம் பொருளாதாரத்தில் வசதி படைத்த சம்பந்தக்காரருக்கு கிடைக்கிறது மற்றவர்களுக்கு இல்லை அதாவது ரிலேஷன் ரிலேஷன் போர் என்கிற வேறுபாடு பார்ப்பது குடும்ப உறவிலே இருக்கிறது மனமேட்டி அவருக்கு ஜபம் பண்றது கூட தெரியாது நான் தான் இந்த உபவாசம் போட்டு ஜெபித்து இந்த வீட்டையே தாங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவது அல்லது இந்த வீடு நிலைத்திருப்பதற்கு என்னுடைய பக்தி வாழ்க்கைதான் காரணம் என்று சொல்லிக்கொள்வது என்னை காட்டிலும் இன்னொருவர் ஆவிக்குரிய வாழ்வில் குறைவுபட்டவர் என்று புரிந்து கொள்வது நான் தன்னை உயர்வாகவும் மற்றவரை தாழ்வாகவும் நினைக்கிற ஒன்று குடும்ப உறவுகள் முறிவதற்கு இக்காலத்தில் இவைகள் கூட காரணமாக இருக்கிறது சபை பிரிவுகள் பொருளாதார ஏற்ற தாழ்வுகள் ஆவிக்குரிய மனமேட்டிமை இவைகளெல்லாம் கூட காரணமாக இருக்கிறது பவுல் கூறுகிறார் அன்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை நான்காம் வாசனத்திலிருந்து ஏழாம் வாசனம் வரைக்கும் நாம் படித்து பார்க்கிற போது நீங்கள் இதை கண்டிப்பாக இன்றைக்கு படிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் நான்காம் வாசனத்திலிருந்து ஏழாம் வாசனம் வரைக்கும் பார்க்கிற போது அன்பினுடைய சிறப்பான குணங்களை பவுல் அழகாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் இங்கே பொறுமையும் பொறுமை தேவை என்பதை அவர் சுட்டி அன்பு வந்து பொறுமை உள்ளது இன்றைக்கு குடும்ப உறவுகளில் அன்பு இல்லை என்று சொன்னால் எப்படி புரிந்து கொள்வது அங்கே பொறுமை இல்லை பெருமைதான் இருக்கிறது லாக் ஆஃப் டாலரன்ஸ் இன்டாலரன்ஸ் சகிப்பு தன்மை குறைந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நாம் பேசுவதற்கு முன்பாகவே கோபம் வருகிறவர்களை நாம் பார்க்கிறோம் ஈகோ கிளாஷ் குடும்ப உறவிலே நான் என்கிற எண்ணம் பெரிதாக போய் மற்றவரை குறித்த எண்ணங்கள் குறைந்து போகிறது செல்ஃபிஷ்னஸ் சுய சுயநலம் அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பல நேரங்களில் எரிச்சல் உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்கிறோம் குடும்ப உறவில் நம்முடைய பேச்சு செயல்கள் மற்றவர்கள் நம்மோடு கூட பேசுகிற போது எப்படி எரிச்சல் உண்டாகிறது இது போன்ற சூழல்களினாலே பல குடும்பங்களிலே இன்றைக்கு மனமுறிவுகள் அன்றாட ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது திருச்சபைகளில் மனமுறிவுகள் மிகுந்து இன் நம்பர் ஆஃப் டிவோர்ஸ் கேசஸ் மனமுறிவுகள் இன்றைக்கு அதிகமாக கொண்டிருக்கிறதை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஒரு இவைகளை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அன்புதான் ஆளுகை செய்ய வேண்டும் இங்கே பவுல் சொல்றாரு அன்பு அனைத்தையும் நம்பும் கொள்ளும் பொறுத்துக்கொள்ளும் நம்பும் இன்றைக்கு சந்தேக பேய் குடும்பத்தை ஆட்டி படைக்கிற ஒன்றாக மாறியிருக்கிறது பல குடும்ப உறவுகள் உடைவதற்கு கணவன் மனைவி உறவுகள் உடைவதற்கு சந்தேகம் ஒரு காரணமாக இருக்கிறது ஏனென்றால் அங்கு அன்பு குறைவாய் இருக்கிறது அன்பு குறைவுபடுகிற போது குடும்ப உறவுகள் முறிந்து போகிறது அதே நேரத்தில் கணவரோ அல்லது மனைவியோ ஒருவரை ஒருவர் ஏமாற்றாமல் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இப்படி நாம் படிக்கிறோம் திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள் திருமண உறவு எல்லாவற்றை காட்டிலும் மேன்மை உள்ளதாக இருக்கிறது மணவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும் காமுகருக்கும் விவசாயருக்கும் காமுகருக்கும் விவசாயத்தில் ஈடுபடுவோருக்கும் கடவுள் தீர்ப்புக்கு ஆளாவார்கள் ஆகவே நீங்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருங்கள் இந்த ஒருவருக்கொருவர் ஏமாற்றுகிற வஞ்சிக்கிற நிலைமைகள் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால் குடும்ப உறவிலே அன்பு குறைவுபடுகிற போது அல்லது அன்பில்லாத சூழலில் இவைகள் வருகிறது கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே அன்பு மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கிறார் இந்த கு அன்பு நம்முடைய குடும்பங்களை ஆளுகை செய்ய வேண்டும் நம்முடைய குடும்ப உறவுக்கு இது அடித்தளமாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் அன்பை நினைத்து கொள்ளுங்கள் ஒருவர் பிறருக்காக உயிரை கொடுப்பதை காட்டிலும் சிறந்த அன்பு ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் யோவான் படிக்கிறோம் கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்கு இலக்கணம் கிறிஸ்துவாய் இருக்கிறார் கிறிஸ்து தம்மையே நமக்காக தந்ததினாலே அந்த தியாக அன்பு என்னதென்று நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் அத்தகைய அன்பு ஒருவருக்காக மற்றவர் தன்னையே கொடுக்கிற அன்பு இன்றைக்கு குடும்ப உறவிலே நிலைத்திருக்க வேண்டும் நாம் என்ன பெற்றுக்கொள்கிறோம் எனக்கு என்ன கிடைக்கும் என்பது அல்ல சுயநலத்தை தாண்டி நான் என்ன கொடுக்க முடியும் நான் என்ன செய்ய முடியும் என்பதிலே அன்பு வெளிப்படுகிறது கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்ய வேண்டும் இந்த அன்பு குடும்பத்தில் இருக்கிற போது குடும்பங்கள் நிலைப்பட்டதாக இருக்கும் கிறிஸ்த கிறிஸ்துகள் அன்பானவர்களே திருமண உடன்படிக்கை ஒரு கொண்டாட்டமாக அமைய வேண்டும் இந்த உறவை உடன்படிக்கை நாம் எப்பொழுதும் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டுமானால் இந்த குடும்ப உறவிலே அர்ப்பணிப்பும் அன்பும் இருக்க வேண்டும் இந்த உப்பின் தன்மையோடு நீங்கள் நிலைத்திருங்கள் அர்ப்பணிப்பு அன்பு என்னும் உப்பின் தன்மையோடு நிலைத்திருங்கள் இதுவே உங்களுடைய உடன்படிக்கையின் அடையாளமாய் இருக்கட்டும் கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வாராக ஆமேன் மனிதர் உங்கள் நற்கைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது மனிதர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தெற்கு தரிசனங்களுமா கீர்த்தனையில் இருநூற்று அறுபத்தி ஐந்தாவது பாடல் பயந்து கர்த்தரின் பாதை அதனில் பணிந்து நடப்போன் பாக்கியவான் என்ற பாடலை பாடுகிறபோது நாம் நம்முடைய இல்லங்களிலே கர்த்தருக்கு காணிக்கைகளை படைப்போம்

நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் இந்த நாளிலேயும் நாங்கள் குடும்பமாக ஒன்று கூடி உமக்கு நன்றி படைக்கும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக மகிழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் எங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் உமக்கு பிரியமாய் இருப்பதாக உம்முடைய திருவிழ சித்தத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நாங்கள் வேண்டுதல் செய்ய எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் உலக நாடுகளுக்காக உலக அமைதிக்காக உடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம் ஆண்டவர் உலகம் முழுவதும் அமைதி சமாதானம் நிலவ வேண்டுதல் செய்கிறோம் இயற்கை சீற்றங்களினாலும் போர் பதட்டங்களினாலும் கொரோனா தொற்று வியாதியினுடைய பாதிப்புகளினாலும் அவதி வருகிற அவதி உறுகிற உலகம் அனைத்திலும் உங்களுடைய இறக்கமுள்ள கரம் செயல்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே நீர் மனு குடும்பத்திற்கு இரக்கம் பாராட்டுவீராக விடுதலை வழங்குவீராக இதற்காக முயற்சி எடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வத் தருள வேண்டும் என்று உம்முடைய பரிசுத்தாவின் ஆற்றலை தந்து வழிநடத்த வேண்டும் என்று சமிக்கிறோம் இந்த கொடிய தொற்று வியாதி மனு குடும்பத்திலிருந்து ஈடுபட்டு போகும் விரைவிலே அன்றவரை மக்கள் அனைவரும் நன்மை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்வீராக விசேஷமாக உலக நாடுகள் முழுவதிலேயும் இந்த குணமாக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்கள் அவர்களுக்கு உதவி செய்கிற தாதியர்கள் அனைத்து மருத்துவ அலுவலர்கள் பணியாளர்கள் அரசு துறையினுடைய அதிகாரிகள் தூய்மை பணியாளர்கள் காவலர்கள் காவல்துறையினுடைய அலுவலர்கள் அனைவரையும் திருக்கரத்தில் வைத்து ஜபிக்கிறோம் தன்னார்வ தொண்டர்கள் ஆண்டவரை இறை மக்கள் திருச்சபை இந்த விடுதலைக்காக பா பாடுபடுகிற உழைக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய தூயாவின் ஆற்றலினால் ஆற்றல் படுத்தி ஆண்டவரை நாங்கள் முழு குணத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம் லெபனான் நாட்டிலே திடீரென்று ஏற்பட்ட அந்த வெடி விபத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அந்த நாட்டிற்காக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம் ஆண்டவர் தாமே இருப்பீராக சூழ்நிலைகள் மாறி அவர்கள் சகஜ நிலைக்கு திரும்ப கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அதே போல் இந்திய நாட்டிலே கூட சுவாமி வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மாநிலங்களுக்காக குறிப்பாக கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலங்களிலே வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகியிருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் அரசு எடுக்கிற உதவிகள் மக்களை சென்றடையும் தன்னார்வ தொண்டர்கள் செய்கிற பணிகளை ஆசீர்வ தருளும் இதையிலிருந்து அவர்கள் விடுபட்டு ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜமிக்கிறோம் குறிப்பாக கேரள நாட்டிலே நில சரிவினாலே ஆண்டவர் வீடுகளை இழந்து குடும்பங்களை இழந்து தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து தவிக்கிற மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு உதவி கிடைத்திட அதற்கு அரசு எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க செய்ய வேண்டும் என்று சுபிக்கிறோம் அன்பின் நல்ல ஆண்டவர் அதைப்போலவே விமான விபத்தில் பலியாகி இருக்கிற மக்களின் குடும்பங்களுக்காக சுபிக்கிறோம் ஆண்டவர் தாம் இரக்கம் பாராட்டு வீராக ஆறுதலையும் சமாதானத்தை தந்திர வேண்டும் என்று சுபிக்கிறோம் இதை போல ஆண்டு நாடு முழுவதிலேயும் இயற்கை சிற்றங்களினாலும் பலவிதமான தீய சக்திகளினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளவும் நன்மை பெற்றுக்கொள்ளவும் கத்திற்கிருபை செய்ய வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம் திருச்சபைக்காக சூத்திரம் செலுத்துகிறோம் திருச்சபை இது போன்ற சூழ்நிலைகளிலே சிறப்பாக பணியாற்றுவதற்கு தன்னை மீண்டும் அர்ப்பணிக்கிற போது உங்களுடைய ஆற்றலை வழங்கி ஆண்டவர் நீர் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று சபைக்கிறோம் குறிப்பாக தென்னிந்திய திருச்சபைக்காக விண்ணப்பம் செய்கிறோம் தென்னிந்திய திருச்சபையுடைய பிரதம பேராயருக்காக துணை பிரதம பேராயர் சினாடினுடைய அலுவலர்களுக்காக ஜபிக்கிறோம் அதே சென்னை பேராயர் அவர்களுக்காக குடும்பத்தினருக்காக பேராய அலுவலர்களுக்காக அனைத்து ஆயர்களுக்காக டீக்கன்களுக்காக பயிற்சி ஆயர்களுக்காக ஆண்டவரை ஆற்றுகிற ஒவ்வொருவருக்காக முடி சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம் குறிப்பாக நற்செய்தி பணியாளர்கள் மிஷினரிகளுக்காகவும் கிராம சபைகளிலே பணியாற்றுகிற சபை ஊழியர்களுக்காகவும் ஆண்டவரை கிராமத்திலே நகரத்திலே பணியாற்றுகிற அருள் உரைஞ்சர்கள் லேப்ரிச்சர்ஸ் அனைவருக்காகவும் ஆற்றில் பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் நன்றி படைக்கிறோம் ஆண்டவரை இவர்கள் செய்கிற எல்லா திருப்பணிகளையும் உண்மை உத்தமமாய் உம்முடைய திருநாம மகிமைக்காக தொடர்ந்து பணியாற்றிட கர்த்தர் கிருபை செய்வீராக அன்பின் நல்ல ஆண்டவரே இந்த வழியிலையும் திருச்சபை ஏழை மக்களுக்கு இறக்கம் பாராட்டி ஆண்டவரே கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தி செய்கிற எல்லா நற்பணிகளுக்காக நற்செயல்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நாங்கள் தொடர்ந்து ஏழை எளிய மக்களை மறவாமல் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்திட கர்த்தரங்களுக்கு அனுகிரகம் செய்துள்ளீராகும் அன்பினால் ஆண்டவரே இந்த வழியிலேயும் எங்களை இருக்கிற மக்களை நாங்கள் எப்பொழுதும் நினைந்து நாங்கள் எங்களால் இயன்றதை செய்வதற்கு கர்த்தரங்களை பலப்படுத்தி விள வேண்டும் என்று செபிக்கிறோம் திருச்சுவையனுடைய பெரியோர்களுக்காக ஆண்டவரே வயதானவர்களுக்காக அப்படி சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம் அவர்களுக்கு நீர் பலன் சுகம் தாரும் எங்களை விட்டு கடந்து அப்படி சமூகத்தில் இழைப்பாததற்குள் பிரவேசித்திருக்கிற உமது அடியவர்களுக்காக அவர்களை இழந்திருக்கிற குடும்பங்களுக்காக அவர்களுடைய ஆறுதலுக்காக ந சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம் நாங்கள் உங்களுடைய வருகையிலே அவர்களை பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் காண்போம் என்கிற உயிர் தேர்தலின் நம்பிக்கையோடு உமக்கு நாங்கள் நன்றி படைக்கிறோம் இப்பொழுது மருத்துவமனைகளிலே இளங்களிலே சுகவீனமாக இருந்து சுகம் பெற்று வருகிற சிகிச்சை பெற்று கொண்டு வருகிற ஒவ்வொருவரையும் இரக்கமாக கண் வீராக அவர்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக கர்த்தர் அவர்களை பலப்படுத்திவிட வேண்டும் என்று சிபிக்கிறோம் அன்றவர் அனைத்து தம்பதிகளுக்காகவும் தனியாக இருந்து குடும்பம் நடத்துகிறவர்களுக்காகவும் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம் ஒவ்வொரு இல்லத்துக்கும் நீரே தலைவராக இருந்து நாங்கள் உம்மை பிரதிபலிக்கிற குடும்பங்களாக இருக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலங்களில் விசேஷமாக மன முறிவுகளும் ஆண்டவரே குடும்பங்களில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுகிற இந்த சூழல்களிலே ஆண்டவரே குடும்பங்கள் ஒவ்வொன்றும் உம்மால் பாதுகாக்கப்படவும் உம்முடைய அருளை உட உணர்ந்தவர்களாக குடும்பங்கள் சிறப்பாக இயங்கவும் கிருபை செய்ய வேண்டுமா ஜிபிக்கிறோம் ஆண்டவரின் நீர் இறைமக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட உடன்படிக்கையில் நிலைத்திருப்பதைப் போல நாங்கள் உம் திருமணம் செய்து கொண்ட உடன்படிக்கை எப்பொழுதும் மறவாமல் ஒருவர் ஒருவர் அன்பு செலுத்தவும் ஆண்டவரை ஒருவொருவர் தாங்கவும் ஒருவர் பாடுகளை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரை எப்பொழுதும் உமக்கு சாட்சி பகரவும் நல்ல குடும்பங்களை கட்டி உமக்கேற்ற பிள்ளைகளை வளர்க்கவும் எங்களை தாழ்த்தும் திருக்கருத்தல் அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உடைய ஞானத்தை கிருபிகளை நிறைவாய் தந்துள்ளீராக பொருளாதார தேவைகளை சந்தித்து சமாதானம் தந்திர வேண்டும் என்று சமிக்கிறோம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறையில் வளர்ப்பதற்கு கத்தர் அவர்களை வழிநடத்துதல் தருவீராக என்னுடைய வாழுவ பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் செய்கிறோம் திருமணத்துக்காக வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இறக்கம் பாராட்டும் அதே திருமணமாகி குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிற தம்பதிகளுக்கு இறக்கம் பாராட்டுவீராக கருவிற்றிருக்கிற சகோதரிகளை நீர் பலப்படுத்துவீராக அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஏற்று காலத்தில் ஆண்டவரே அவர்கள் சுகப்பிரசவத்தை பெற்றுக்கொள்ளும்படி குழந்தைக்கும் அவர்களுக்கும் உரிய வளர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் கட்டளிட வேண்டும் என்று சிபிக்கிறோம் கல்லூரிகளிலே பள்ளிகளில் படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அப்படி சுமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவர் தாம் பிள்ளைகளுக்குரிய ஞானத்தை தந்து வழிநடத்தும் குறிப்பாக ஆன்லைனில் இப்பொழுது எல்லா பிள்ளைகளையும் படித்து கொண்டிருக்கிறபடியால் ஒவ்வொரு பிள்ளையும் உண்மையாக ஆர்வமாக கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆன்லைன் கல்வி படிக்க இயலாத சூழலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கப்பட தாரும் ஆண்டவர் அனைத்து சிறு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக அன்பின் அல்ல ஆண்டவரே மீண்டுமாக எங்களை தாழ்த்தியமுடைய திருக்கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் இம்மட்டும் நீர் எங்களுக்கு இருந்தீர் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நாங்கள் உமக்கேற்ற வாழ்க்கை வாழ் உமக்கு சாட்சி பகரவோ அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் உங்களுடைய பாவங்களின் நிமித்தம் முழு ஹதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிற அன்பும் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கட்டளை கை கொண்டு புதியதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய தூய வழியிலே நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து ஜபநிலையில சர்வவலமுள்ள கடவுளை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள் நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம் சர்வ வல்லமுள்ள கடவுளே எங்கள் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவே சகலத்தையும் சிருஷ்டித்தவரே சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே தேவருடைய நீதியுள்ள உக்கர கோபாக்கின் எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய தெய்வ மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம் இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாக மனசாவப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம் அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம் அவைகள் எங்களால் சுமக்கப்படாதவாறும் எங்களுக்கு இறங்கும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே எங்களுக்கு இறங்கும் நாங்கள் செய்த யாவை உமது குமாரனும் கர்த்தரமாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும் உமது நாமத்து கனமும் மகிமையும் உண்டாகும் நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளோம் ஆமீன் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் பாவங்களை யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று வாக்கு அருளி இருக்கிற நம்முடைய பரம தந்தை ஆகிய கடவுள் நம்முடைய கருத்தவாகியே சக்கரிசி நிமித்த நமக்கிறங்கி நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் நம்மை விடுதலையாக்கி சகல நன்மைகள் நம்மை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி நித்திய ஜீவக்கரைகள் சேர்ப்பாராக ஆமேன் தமிழத்தில் உண்மையாய் மறந்துருபர் யாவருக்கும் நமது லட்சத்தராகி கிறிஸ்து திருவிழம் பெற்றுகிற ஆறுதலான கடவுளுடைய வார்த்தைகளை கேளுங்கள் வருத்தப்பட்டு பார சுமக்கவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் தேவன் தம்முடைய ஒரே பேரண குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பரிசுத்த யோவான் சொல்லி இருக்கிறதையும் கேளுங்கள் ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள் எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம் நம்முடைய கர்த்தராகி கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம் அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது கர்த்தருடைய ஜபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம் பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே முடிநாமம் பரிசுப்படுவதாக உமிடாட்சியம் வருவதாக

கத்ரா ஆகிய பராபரணே பரமராஜாவே சர்வது கொல்ல பிதாவாகி கடவுளே உமை துதிக்கிறோம் உமை போழுகிறோம் உமை வணங்குகிறோம் உமை பகிமைப்படுத்துகிறோம் உமது சிறந்த மகிமையை நிமித்தம் உங்களுக்கு தோத்துரம் செலுத்துகிறோம் கத்ரா இருக்கிற ஒரே பரணகுமார் ஆகிய கிறிஸ்துவே கர்த்ரா ஆகிய பராபரணே பிதாவின் சுதனே உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும் உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும் உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிறவரே எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் தேவநாகிபிதாவின் வலது பார்சல் விற்றுவரே எங்களுக்கு இறங்கும் நீரே பரிசுத்தர் நீரே கர்த்தர் தேவரில் ஒருவரே பரிசுத்தாவியோட தேவநாகின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர் ஆமேன் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்று செல்வோம் எல்லா புத்திக்கு மேலான கருடைய உங்களோடு கூட இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமார்நாகர் நாதிரி சிக்கிஸையும் பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்தாவியம் ஆகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசிர்வாதம் எப்பொழுது உங்களுக்குள்ளே இருந்து உங்களுடைய நிலைத்திருக்க கடவது கீர்த்தனிலை இருநூற்று பதினேழாவது பாடலில் முதல் மூன்று ஐந்து மற்றும் எட்டாவது சரணங்களை நாம் பாடுவோம் சமாதானத்துடைய செல்லக்கடவோம் கடவோம் நாமத்தினாலே ஆமே